வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Q3 ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் குறைஞ்சது ஒரு மாதத்திற்கும் மேலே அட்டகாசமான தரமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் எல்லாம் வர இருக்கு. ஹிந்தியில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க, க்ரோத் லேனாகை சஸ்தா லேனாகை அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு நல்ல லாபம் வரணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை குறைந்த விலையில், அதாவது அதனுடைய டிமாண்ட் ஜோனில் நிச்சயமாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்கை முன்னாடி நிச்சயமாக அந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது முதல் நல்லா தெரியணும். எந்த காரணத்துக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த வரிசையில் நாம் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு, ரிசல்ட் அட்டகாசமாக இருக்குது. மற்றொரு ஸ்டாக் வந்து நாளைக்கு தான் ரிசல்ட் வரப்போகுது, அதாவது 16/1/23 மண்டேனுக்கு ரிசல்ட் வரப்போகுது. பட் ரிப்போர்ட் வந்துருச்சு, இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னா சியான்ட். இட் இஸ் என்கேஜ்ட் இன் ப்ரொவைடிங் குளோபல் டெக்னாலஜி சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஸ்பெஷலைசிங் இன் ஜியோபாஸ்டியல் இன்ஜினியரிங் டிசைன் அனாலிட்டிக்ஸ் நெட்ஒர்க் அண்ட் ஆப்ரேஷன் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி தான். என்ன தான் வந்துட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இறங்கியிருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் அட்டகாசமாக இருக்குது. அந்த வகையில் இந்த கம்பெனி வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கலாம். நிறுவனத்தோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 9698 crores, LTP வந்து 878 ரூபா, PE வந்து 18.6 மடங்காக இருக்குது, புக் வேல்யூ வந்து 288 ரூபா இருக்குது. அட்டகாசமாக டிவிடன் ஈல்டு வந்து 2.74% இருக்குது. நிச்சயமாக ஒரு வருடத்திற்கு டிவிடெண்டாக மட்டும் கிட்டத்தட்ட 22-24 ரூபா வரைக்கும் தரக்கூடிய அற்புதமான ஸ்டாக் தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.2%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 20.4%, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா இருக்குது. நல்ல அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இது. அதன் பிறகு வந்துட்டு இபிஎஸ் வந்து 45.80 ரூபா இருக்குது. ஒரு இந்த ஸ்டாக்கை வந்து நிச்சயமாக உங்களுடைய அனாலிசிஸ் கொண்டாங்க. இப்போதைக்கு வந்து இதனுடைய ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கடந்த 3 quarter சேல்ஸ் வந்துட்டு 1250 crore 1396 crore அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிருக்கு. அதன் பிறகு இப்போ கடந்த குவார்ட்டரில் வந்து 1618 crore அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் வந்து அட்டகாசமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கடந்த 3 quarter பார்த்தோம் அப்படின்னா 116 crore குறைஞ்சி 79 crore போயிட்டு இப்போ வந்த ரிசல்ட்டில் 156 crore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேசிவ் ஜம்பாக காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான மிக முக்கிய காரணம் இதுதான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர் வசம் 23.37% இருக்குது, எஃப்ஐஐட்ட மிக அதிகமாக 32.62% இருக்குது, டிஐட்ட 23.69% இருக்குது, பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐ எல்லாத்தையும் கலந்து 19.35%, அதோட மட்டும் 0.98% வர கவர்மெண்ட் கையிலோ இல்லை மற்றவர்கள் கையில் இருக்குது. சரி, இதனோட டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் சரி, எல்டிபி வந்து 877.50 ரூபா, 1063 ரூபா அப்படிங்கிறது 52 weeks ஆகி, லோ வந்து 720 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 730, 780 இதெல்லாமே இதோட இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி வந்துட்டு அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா 940 and 1040 range, அதோட 1150 ரூபா ரேஞ்ச், இதெல்லாம் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் சைடு. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ரேடார்க்குள்ளே கொண்டு வாங்க. அட்டகாசமான ஸ்டாக் தான், நம்ம அடுத்த ஸ்டாக்கை பார்க்க போகலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அட்டகாசமான ஸ்டாக்கு ஏஞ்சல் வோல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லிஸ்டட் ப்ரோக்கரேஜ் நிறுவனம் தான். இதுக்கு உற்பத்தியோ சேல்ஸோ ரா மெட்டீரியலோ இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை, மழையோ வெயிலோ அதுவும் வேண்டியதில்லை, எப்போவுமே ஒரே மாதிரி தான். எப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அதில் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த நிறுவனத்துக்கு எப்போவுமே அப்சைடு தான், டவுன் சைடு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாக் வந்து இப்போ வந்து அதனுடைய பிஇ பார்த்தோம் அட்டகாசமாக அப்படின்னா 15 கீழே, அதாவது 14.19 அப்படிங்கிற அட்டகாசமான பிஇ தாங்க இருக்குது. அதே வந்து ஒரு மிக முக்கிய காரணம். ஏர்னிங் பர் ஷேர் வந்து சுமார் வந்து 92 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து அந்த சியாண்ட் மாதிரியே இதுவும் வந்துட்டு 2.08% இருக்குது. இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரணி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து சுமார் 10,000 crore, அதாவது 10,842. 52 weeks ஐ வந்து 2022 ரூபாயை ரீச் பண்ணியிருக்கு, லோ வந்து 1066 ரூபா, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. அதனால் வந்து விரைவில் வந்துட்டு ஸ்பிளிட்டோ போனஸோ நிச்சயமாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ப்ரமோட்டர் வசம் 43.71% இருக்குது, எஃப்ஐஐட்ட 11.27%, டிஐட்ட 9.71%, பொதுமக்கள் அண்ட் ஹெச்ஐனைட்ட 35.32% இருக்குது. 52 weeks ஆகி அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னாலும் 52 weeks ஆகி வந்துட்டு 2022 ரூபா, லோ வந்து 1066 ரூபா. ஸ்டாக் சமீபத்தில் 1620 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி வந்திருக்கான். இப்போ கடந்த 10 நாளுக்கும் மேலே 1300 ரூபா ரேஞ்சிலேயே தான் ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கான்.
1280 ரூபாய்க்கு போவான், திருப்பியும் 1320க்கு வந்து நின்றுடுவான், திருப்பியும் கொஞ்சம் இறங்குவான், திருப்பி வந்துடுவான். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனு, ஏன்னா ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. கீழ் சைடு போனால் அப்படின்னா 1100 ரூபா வரைக்கும் போகலாம், அல்லது 1000 ரூபா வரைக்கும் போகலாம். அதே சமயத்தில் அப்சைடு வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 1600 2000 அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்கை வந்து ஏஞ்சல் ஒன் லிமிட்டெடை நீங்களும் உங்களோட ரேடார்களை கொண்டாங்க. நீங்களும் நிச்சயமாக அனலைஸ் பண்ணி உங்களுடைய கருத்தை மறக்காமல் எழுதுங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன்.